தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரிகள் சங்கம் சார்பாக போதைப் பொருள் இல்லாத கல்லூரி வளாகம் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி ஓடினர். போதைப் பொருட்கள் இல்லாத வளாகத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரிகள் சங்கம் சார்பாக கோவையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குமார் லால் மோகன், செயலாளர் சேதுபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். இதில் கௌரவ அழைப்பாளராக கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், ராமகிருஷ்ணா கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் இல்லாத கல்லூரி வளாகம், போதைப் பொருள் வேண்டாம் என சொல்லுங்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மாரத்தான் நடைபெற்றது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் துவங்கிய இதில் கலந்து கொண்டோர் அவினாசி சாலை வழியாக வந்து SNR கல்லூரி வளாகம் வந்தடைந்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையியல் கல்லூரிகள் சங்கத்தின் செயலாளர் சேதுபதி ஆகியோர், இளம் மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு இதுபோன்ற விழிப்புணர்வு தற்பொழுது அவசியம் தேவைப்படுவதாக கூறினார். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு, அவற்றால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுமார் 80 கல்லூரிகளில் இருந்து 600 மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். வணக்கம். நமது அசோசியேஷன் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடிலிருந்து இன்றைக்கி ஒரு ரன் ஃபார் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் மாணவர்களுடைய மராத்தானை நடத்தியிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு இன்று ஒரு மிகச்சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த வருடம் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ், ட்ரக் அவேர்னஸ் நிறையா பண்ணுங்கன்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதையொட்டி இன்று நமது அனைத்து கல்லூரிகளில் சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு கொண்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஓடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது வந்து தொடர வேண்டும். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நாங்கள் நடத்த முடிவு பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், ஈரோடு இதை போன்ற நகரங்களிலெல்லாம் நடத்துவதற்காக எங்களது சங்கம் முன்வந்து இதற்குள்ளே முன்னேற்பாடுகளை செய்தது. இன்று இந்த மராத்தான் மிகச்சிறப்பாக நடந்ததற்காக இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும், கல்லூரி மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கும், குறிப்பாக ராமகிருஷ்ணா கல்லூரியை சார்ந்த மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு, அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இன்று எல்லாருக்கும் உணவளித்து